அந்த ஒரு ஆசாரியாரு ஒரு மரத்தை பாக்குற நேரத்துல இது நாக்காளிக்கு ஆகுமா கலப்பைக்காகமான்னு பாக்குறாரு. ஒரு வியாபாரி பார்க்கும் போது இது விறகுக்காகமா அல்லது சட்டத்துக்காகமான்னு பாக்குறாரு. இன்னொருத்தர் பாக்குற நேரத்துல இது ஏதாவது கால்நடைக்கு இலைய குடுக்கலாமா காய குடுக்கலாமான்னு பாக்குறாரு. இத பட்டு போன குச்சி வந்து விறகுக்காகமானு இன்னொரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்குது. ஆனா நம்ம ஆன்மீகத்துல பட்டுள்ளவங்க இயற்கையை நம்ம நேசிக்கிறவங்க அதை நம்ம சகோதரனா பாக்குறோம். முற்காலத்துல கூட நம்ம மக்கள் அப்படிதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சகோதரியா பார்த்தாங்க, தெய்வமா பார்த்தாங்க, தாயா பார்த்தாங்க. எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு கோயில்லையும் இது வழிபாட்டுக்குரிய ஒரு பொருளாகவே மரங்கள் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம தமிழர்கள் வந்து நிலத்தை நாளா பிரிச்சாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு பார்த்தாங்க. குறிஞ்சின்னாக்கா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைன்னா காடும் காடு சார்ந்த இடமும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரியும் பாலை என்னும் படிமங்கொள்ளும்னு எழுதியும் வச்சாங்க. அதாவது காடா இருக்க வேண்டியது காடா இருக்கணும், மலையா இருக்கிறதும் மலையா இருக்கணும். அதுல போய் சாலை போடுறது, அதுல போய் நம்ம மாளிகை கட்டுறது, அல்லது அதுல போய் நான் டீ பயிர் பண்றது, உருளைக்கிழங்கு பயிர் பண்றதுன்னு போனோம்னா அந்த இடம் வந்து பாலை நிலம் ஆயிடுதுன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம மலைகள் பாலை நிலம் ஆயிட்டுது. அது காடுகள் இருந்த இடத்துல இடுப்பளவு உயரத்துல தேயிலை செடி இருக்குது, முழங்கால் உயரத்துல உருளைக்கிழங்கு செடி இருக்குது, ஒரு ஜான் உயரத்துல முட்டைக்கோசும் காலிஃபிளவரும் இருக்கு. இவைகள் எப்படி மேகத்தை மலையா மாத்த முடியும்? ஆகையினால பருவத்துல நமக்கு மழை பெய்யல. அப்ப பருவமழைக்கும் பருவம் அல்லாத மலைக்கும் என்ன வித்தியாசம்னா, பருவமழை எப்போ வரும்னு விவசாயிக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நிலத்தை உழுவாரு, நாத்து பாவாரு, அது உழுவாரு, பேத்து நடுவாரு, அறுப்பாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா இப்ப பருவமழையே இல்லை. கடந்த 25 வருஷமாவே பருவமழை இல்லை. பருவமழை இல்லாம போனதுக்கு காரணம் நம்ம மலைகள்லாம் மரங்கள் எல்லாம் போயிட்டுது. அதனால எப்போதுமே புயல் மழை மட்டும் தான் வருது. எப்ப பார்த்தாலும் மழை வரும்போது நீங்க தொலைக்காட்சி பட்டியல பாருங்க, அந்த வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த மண்டலம் இருக்குது, ஆகையினால மழை வருது, இன்னும் 24 நேரத்துக்கு இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுவே இல்லை, நம்ம மாத்தி ஆகணும். நம்ம மனிதர்கள் இருக்காங்களே, இவர்களுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. மற்ற மிருகங்களுக்கு நாலும் காலா இருக்கு, மனுஷருக்கு மட்டும் தான் ரெண்டு கை இருக்குது. ஆனா இந்த மனிதனால என்ன செய்ய முடியும்? ஒரு கருவியை தயாரிக்க முடியும், இந்த கருவியை கையாள முடியும். ஆகையினால மற்ற மிருகங்கள்லாம் என்ன பண்ணுது, இயற்கைக்கு தகுந்தாற் போல தன்னுடைய வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்குது. ஆனா இந்த மனிதர்கள் மட்டும் என்ன பண்றாங்க, தனக்கு தேவையானதெல்லாம் அந்த இயற்கையில உண்டு பண்ண பாக்குறாங்க, இயற்கையை அழிச்சு உண்டு பண்ண பாக்குறாங்க. இதுவரை ஒரு தவறான போக்கெல்லாம் நம்ம போயிட்டோம். இப்ப மனிதர்களை எப்படி மரத்தை வித்தியாசமா பாக்குறாங்களோ அது மாதிரி வெவ்வேறு நாட்டவர்கள் கூட வித்தியாசமா தான் பாப்பாங்க. இப்ப ஜப்பான் காலத்துல மரம் முக்கியம் இல்லை, அவங்க நிறைய மரம் இல்லை. ஏன் முக்கியம் இல்லைன்னா, அவனுக்கு 52 வாரமும் மழை பெய்யுது, வாரத்துல 3 நாள் மழை பெய்யுது. அதே அளவு மாதிரி தான் இந்தியாவில் பெய்யுது. ஆனா அங்க 3 மாசத்துக்குள்ள பெஞ்சிருது, அது ஒரு 10 நாளைக்குள்ள பெஞ்சிருது. அப்படி கொட்டும் போது என்ன பண்ணும், மரம் மட்டும் இல்லைன்னா மேலக்கரமெல்லாம் குத்தி பயத்து எடுத்துட்டு போகுது. அப்ப இங்க தர பாய் நிலம் ஆயிடுது, அங்க ஏரியா ஆறெல்லாம் வந்து மேடாயிடுது. அப்ப வெள்ளப்பெருக்கு வரும்போது அது போக இடம் இல்லாம ஊருக்குள்ள வருது, எல்லா வகையிலும் சேதமாகுது. இப்ப வறட்சி வருதுனாலும் மரம் இல்லைங்கறதான் காரணம், வெள்ளம் வருங்கிறதுனாலும் மரம் இல்லைங்கறதான் காரணம்.